Hey guys, இது நம்ம அப்சரிஸ் ஃபேக்டரி. நம்ம வீடியோஸ் கொஞ்ச நாளா வரதே இல்ல. அது ஏன்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. சரி, என்ன விஷயம் அப்படின்னா, எந்த பிரச்சனையும் இல்ல, நான் புதுசா ஒரு ஒர்க் ஜாயின் பண்ணிருக்கேன். அதுல இருக்க ஒர்க்னால என்னால வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணவே முடியல, கொஞ்சம் கஷ்டமாவே தான் இருக்கு. சரி, இனிமே நம்ம ரெகுலரா பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனா டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா வீடியோ பாத்திரலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு. அதனால அவங்களுக்காகவே நான் ஓடி வந்துட்டேன். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, வாங்க இனிமேலும் லேட் பண்ண வேணாம். தி எட்டர்னல் லவ் சீசன் 7-8 குள்ள போகலாம். அவர் கோவப்படுறப்ப அவர் மூஞ்சியை பாக்கணுமே, குதிரை மாதிரி இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்றா. இந்த டைம் கரெக்டா மாடர்ன் சந்திரன் பின்னாடி வந்து நிக்கிறான். ஐயோ, அப்படியே என் மூஞ்சி இருக்கு அப்படின்னு கேக்குறான். சிவானி பயந்து போய் கீழே விழ போறா. கரெக்டா சந்திரன் வந்து புடிச்சிடுறான். அப்படியே கிஸ் பண்ண வரா. இந்த டைம் வெளியில ஏதோ ஒரு சவுண்ட் கேக்கவும் அப்படியே அவளை விட்டுட்டு ஓடிடுறான். அடுத்த சீன்ல சிவானி சந்திரனுக்கு காஃபி கொடுக்கறதுக்காக போறா. அப்போ பனி பெண்கள் எல்லாருமே ரெஸ்டே இல்லாம வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பாத்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. வாரத்துக்கு 2 நாள் லீவ் கொடுங்க, நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வேலை பண்றோம், எங்களுக்கும் ஃப்ரீடமா இருக்கணும்னு ஆசை இருக்குமா இல்லையா அப்படின்னு கேக்குறா. உடனே சந்திரன் ஒரு மேக்ஸ் ஈக்குவேஷன் மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேக்குறான். இது நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருப்போம். அத எப்போதும் போல ஒரு டானிக் மாதிரி இருக்காங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா அளவு அதிகப்படுத்துறது கிங்குக்கு தெரிஞ்சிருச்சு போல, லைட்டா சந்தேகம் வர மாதிரி தெரியுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. சரி ஓகே, இத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படின்னு போயிடுறாங்க. இங்க வில்லிய பாக்க படைத்தலைவரும் கலையோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. அடுத்த சிம்மாசனம் யாருன்னு முடிவு பண்ண போறாங்க. நீ இன்னும் இப்படியே இருக்க, இதே நிலைமையில தான் இருக்க, என்ன பண்ணதான் போற அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க வில்லி. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க. அடுத்து சிவானி ஃபாரில எல்லாம் வச்சு ஒரு குட்டி சைக்கிள் மாதிரி ஒரு கால தள்ளிட்டே போவாங்கல்ல, அது பேர் என்ன எனக்கு தெரியல, அத வச்சு விளையாண்டுட்டே இருக்கா. அப்போ இடையில ஒரு போர்டு எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டா அது சிவானி மேல மோது போது. இத தூரத்துல இருந்து இளவரசர் சந்திரன் பாக்குறாரு, அந்த புது பையனும் பாக்குறான். இத பாத்துட்டு புது பையன் வேகமா பறந்து வந்து சிவானிய காப்பாத்துறான். இப்படி காப்பாத்துறப்போ அந்த புது பையனுக்கு லைட்டா அடிபட்டு ரத்தம் வருது. உடனே சிவானி கீழே விழுந்துடுறா. சிவானிய தூக்க வர அந்த புது பையன் இத பாத்துட்டு சந்திரனும் நீ ஒண்ணு புதுப்பையனும் பேசுவாத்திரமா பாத்துக்கிறனால அந்த
வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம், உடனே வேகமா வந்து வாங்குவான். என்னடா இவன் இப்படி பண்றானே, இவ்வளவு நேரம் வலிக்குது வலிக்குதுன்னு துடிச்சிட்டு இருந்தான், இந்த லெட்டரை பார்த்ததும் உடனே எந்திரிச்சு உட்காந்துட்டான். அப்ப இதெல்லாம் நடிப்பா, இவன் பண்றதெல்லாம் பார்த்தா சந்திரன் மாதிரியே இருக்கு அப்படின்னு சிவானி யோசிச்சுட்டே இருக்கா. அந்த புது பையன் அந்த லெட்டரை பார்த்ததும் வேகமா ஓடுறான், எங்க போறான்னு தெரியல. அடுத்த சீன்ல சந்திரனும் சர்வன்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய அல்லக இங்க வராங்க, சந்திரனை கொல்ல பாக்குறாங்க. ரெண்டு பேரும் செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம் கரெக்டா அந்த புது பையனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த சண்டையில ஒருத்தவனை புடிச்சிடுறாங்க. அவனை புடிச்சு செம்மையா அடிச்சு உன்னை யார் இங்க அனுப்புனது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவனும் இளவரசர் கலைதான் அப்படின்னு சொல்லிடுறான். இளவரசர் சந்திரனை கொல்ல சொல்லி கலைதான் அனுப்புனாரு, அப்படி பண்ணலன்னா என் குடும்பத்தையே கொன்னுருவேன்னு மிரட்டினாங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கதறான். செம்மையா அழுகுறான். எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஆயிடுச்சு, என்ன இளவரசர் கலை இப்படி ஒரு முயற்சி பண்ணாரா அப்படின்னு எல்லாருக்குமே செம்ம கடுப்பாவும் இருக்கு ஆச்சரியமாவும் இருக்கு. அடுத்த கலை சந்திரனை பாக்க வரான். நந்தினி ஒழுங்கா என் கிட்ட விட்டு கொடுத்துரு, நந்தினி எனக்குதான் அப்படின்னு கோபமா பேசுறான். சந்திரனும் முடியாது அப்படின்னு கோபமா பேசுறான். இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம் புது பையனும் வரான். நேத்து நடந்த கொலை முயற்சி கண்டிப்பா இளவரசர் கலை கிடையாது, யாரோ ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். எப்படி சொல்ற அப்படின்னு சந்திரன் முழிக்கிறாரு. அப்படி கலை இளவரசர் தான் கொல்ல ட்ரை பண்ணாங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து பேசணும்னு அவசியமே இல்லையே, ஏன் வந்து சமாதானமா பேச ட்ரை பண்ணிருப்பாரு? யாரோ இதுக்கிடையில ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, யாரோ இந்த விஷயத்துக்கு இடையில தூண்டில் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு புது பையன் எக்ஸ்பிளைன் பண்றான். சந்திரனும் யோசிக்கிறான். அடுத்த சீன்ல சந்திரனோட அந்த குட்டி பையன் இருக்கான்ல 14th பிரின்ஸ், இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. இப்போ அந்த தம்பி சந்திரனை செம்மையா கலாய்க்கிறான். இளவரசி நந்தினிய வச்சு பேசிட்டே வரான். அவன் அமைதியா சிரிச்சுட்டே கேட்டுட்டே இருக்கான். இப்படியே பேசிட்டு வரப்போ சந்திரன் சிவானி அங்க கீழே உட்காந்துருக்கத பாக்குறான். சிவானி அங்க பாட்டுக்கு தனியா புலம்பிட்டே இருக்கா. இவ இப்படி புலம்புறத பாத்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு பேச வரான் சந்திரன். இப்படியே ரெண்டு பேரும் மெதுவா பேசிட்டே இருக்காங்க. சந்திரன் பேசிக்கிட்டே அந்த கீழே இருக்க ரோஸ் பெட்டல்ஸ ஹார்ட் மாதிரி ஷேப் வரைஞ்சு வச்சுட்டு போயிருக்கான். இத பாத்துட்டு சிவானி செம்மையா ஷாக் ஆயிடுறா, என்ன இது அப்படின்னு மூலிக்கிறா. அடுத்து சந்திரனோட ரூம்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சிவானி காஃபி கொடுக்க வரா. இப்போ புது பையன் சிவானிய ஒரு மார்க்கமா பாக்குறான். அவளும் புது பையனையே பாத்துட்டே இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ரொமான்ஸ் பண்ற மாதிரி தெரியுது. இதோட Episode 7 முடியுது. வாங்க அப்படியே Episode 8 பாத்திரலாம். Episode 8 சிவானியும் கலையும் பேசிட்டு இருக்காங்க. இவ பாட்டுக்கு இந்த வாட்ச் நம்பர்ல நம்ம உலகத்துக்கு கூட்டிட்டு போகும் தானே, வாங்க வாங்க சீக்கிரம் போலாம் அப்படின்னு கலை கிட்ட பேசிட்டு இருக்கா. கலைக்கு ஒண்ணுமே புரியல, இவ என்ன என்ன நினைச்சு ரொம்ப இப்படி பைத்தியமாகிட்டாலோ அப்படின்னு இவ்வளவு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான் கலை. அப்படி அவள ஹாக் பண்ணிடுறான். இந்த டைம் கரெக்டா மாடர்ன் சந்திரன் முறைச்சிட்டே வந்து சிவானிய கிஸ் பண்ணிடுறான். நந்தினி என்னோட மனைவியாக போறவ, தயவு செஞ்சு இனிமே அவளை பாக்க வராத அப்படின்னு திட்டிட்டு சிவானிய சந்திரன் இழுத்துட்டே வந்துருவான். பாவம் கலை ரொம்பவே ஃபீல் பண்றான். கோவத்திலேயே வீட்டுக்கு வந்துட்டு எல்லா திங்ஸையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கா. இத நந்திகா பாத்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. உங்களையே நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா என்ன பத்தி நீங்க யோசிக்க கூட மாட்டீங்களே அப்படின்னு அழுகுறா. ஆனா கலைக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்கல, எனக்கு நந்தினி தான் முக்கியம், என் மனசுல இன்னமும் அவ மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கோபமா பேசிட்டு போயிடுறான். இங்க இந்த வில்லனுங்க சந்திரனை பழி வாங்க ஏதோ பிளான் பண்ணிட்டானுங்க. கையில ஏதோ சைனட் மாதிரி வச்சுட்டு சிரிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த சீன்ல சிவானி ரொம்ப நேரமா பிரஷ் பண்ணிட்டே இருக்கா. பனிப்பெண் வந்து என்னாச்சு, ஏன் இவ்வளவு நேரமா பிரஷ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. இப்போ இளவரசர் சந்திரன் என்ன கிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு கத்துறா. அடி பாவி, இந்த மாடர்ன் சந்திரன் அப்பப்ப வந்து கிஸ் பண்றப்பலாம் உள்ளக வந்து இவ பிரஷ் பண்ணிட்டே இருந்திருக்கா பாருங்களேன். அப்படியே பிரஷ் பண்ணிட்டே யோசிச்சுட்டே இருக்கா. இவர் கிஸ் பண்றத பார்த்தா அந்த சந்திரன் மாதிரியே இருக்கே அப்படின்னு கத்துறா கடுப்பாகுறா. இப்படி எங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு சவுண்ட் கேக்குது, இளவரசர் உங்களை சீக்கிரம் கிளம்பி வர சொல்றாங்க அப்படின்ட்டு. உடனே வேக வேகமா எங்கேயோ கிளம்புறா. அடுத்த சீன்ல சந்திரனும் சிவானியும் எங்கேயோ காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரன் சொல்றான், என்ன பார்த்து நீ ஏன் பயப்படுற அப்படின்னு கேக்குறான். உடனே இவ, நானா, நான் ஒண்ணு உங்களை பார்த்து பயப்படலையே, என்ன பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்கு, என்னால உங்களை பார்த்துட்டே கூட நடக்க முடியும், இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி திரும்பிட்டு சந்திரனை பார்த்துட்டே பின்னாடியே நடக்கிறா. சந்திரன் இவ பண்ற சேட்டை எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டே அப்படியே அவ முன்னாடியே நடந்து வரான். இப்போ தெரியாம கால் தடிக்க கீழே விழ போறா. கரெக்டா சந்திரன் பிடிக்க வரான். அப்படியே அவனையும் பிடிச்சு இழுத்துட்டு ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறா. இப்போ ரெண்டு பேருமே ஒரு பாதாள ஏதோ ஒரு குழி மாதிரி இருக்கு, அந்த குழிக்குள்ள நின்னுட்டு இருக்காங்க. இப்ப கீழே விழுறப்போ சிவானி அப்படியே சந்திரனோட செஸ்ட புடிச்சிடுறா. புடிச்சிட்டு அப்படியே அவன்
அவனோட அழக ரசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே செஸ்ட தொட்டு தொட்டு பாத்துட்டே இருக்கா. இப்போ சந்திரன் என்ன பண்றா இவ அப்படின்னு யோசிக்கிறான். சிவான் யோசிக்கிறா, இவன் உடம்ப பார்த்தா சந்திரன் மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறா. ஒவ்வொரு டைமும் இவன்ட்ட பேசுறப்போ தொடுறப்போ எல்லாமே அவனுக்கு அந்த ஃபியூச்சர்ல இருக்க சந்திரன் தான் இவளுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அப்படியே மெய் மறந்து அவனோட அழக ரசிச்சுக்கிட்டே இருக்கா. இவ இப்படி பண்றத பாத்துட்டு சந்திரன் சிரிக்கிறான். இங்க இருக்கிறது இளவரசர் சந்திரன், ஓகேவா, மாடர்ன் சந்திரன் கிடையாது. இளவரசர் சந்திரன் சிரிக்கிறாரு. அப்போ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். டக்குன்னு கையெடுத்துக்கிறா. உடனே வேகமா எட்டி எட்டி பாத்துட்டு, இல்ல இல்ல நான் மேல ஏற ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா. இப்படி அவ மேல ஏறி என்னை தூக்கி விடு என்னை தூக்கி விடுன்னு வெளியில போக ட்ரை பண்ணிட்டே இருக்கா. அப்போ கை வழுக்கி சிவானி கீழே விழுந்துடுறா. டக்குன்னு சந்திரன் புடிச்சிடுறான். அப்படியே மெதுவா அவள கீஸ் பண்றதுக்காக பக்கத்துல வரா. இவ்வளவு நல்லா ரசிக்கிறா, எதிர்பார்த்துட்டு தான் இருக்கா. டக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நகர்ந்துடுறா. சிவானி இப்படி பண்றது இளவரசருக்கு சுத்தமா பிடிக்கல. நான் இப்ப மேல போனும் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. உடனே கோவமா அவளை புடிச்சு தூக்கிட்டு அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி மேல எகிரி குதிச்சு வந்துடுறாங்க. என்னடா இது, நம்ம எல்லாம் குளிக்குள்ள மாட்டினா வருஷ கணக்கா உள்ளுக்கே கணக்க வேண்டியதுதான். இந்த டைம் கரெக்டா சர்வன்ட் வந்துடுறாரு. கை கழுவிட்டு பேசிட்டே இருக்காங்க. இது விலங்குக்கு வச்ச பொறி, நீங்க மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சர்வன்ட் கிண்டல் பண்றான். உடனே சிவானி கோவமா, இது விலங்குக்கு ஒண்ணு வைக்கல, எனக்காக தான் வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவ இப்படி பேசுறத பாத்துட்டு அழகா சந்திரன் சிரிச்சுட்டே நிக்கிறான். அடுத்து நம்ம மாடர்ன் சந்திரன் வால் வீச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தாத்தா அவ முகத்தை பாக்குறான். ரொம்ப கோவமாவும் ரொம்ப சோர்வாவும் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க, ரொம்ப டயர்டா இருக்கே அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி டேப்லெட் இல்ல அப்படின்னு சொல்லவும், என்கிட்ட மூணே மூணு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூணு டேப்லெட் இருக்க பாக்ஸ குடுக்கறாரு. சந்திரன் பாவம் அதை வாங்கி வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறான். அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்தேன், ஆனா என்னையே என்னால காப்பாற்ற முடியாது போலயே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றான். அடுத்து இளவரசர் சந்திரன் கிங்குக்காக ஒரு அழகான டிராயிங் வரைஞ்சு கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி இதை போய் கிஃப்ட் கொடுக்கற இடத்துல வைங்க அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு கிங்குக்கு பர்த்டே, அதனால எல்லாருமே கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு பெரிய பார்ட்டியே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஈவினிங் ஆகுது, ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே தயாராகுறாங்க. எல்லாருமே கிங்குக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறாங்க. இப்படியே ஒவ்வொருத்தவரும் கொடுத்துட்டு இருக்கப்போ சந்திரன் வரைஞ்ச அந்த கிஃப்டையும் கொடுக்கறாங்க. விரிச்சு காமிக்கிறப்போ ரொம்ப அழகான டிராயிங் இருக்கு. அந்த டிராயிங்க பாத்துட்டு வாவ் சூப்பர் அப்படின்னு கிங்க தொடவராரு. தொட்ட அடுத்த செகண்ட் விஷம் அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. கையெல்லாம் திகு திகுன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த டிராயிங்ல ஏதோ விஷம் தடவி இருக்காங்க போல. சந்திரனுக்கும் சிவானுக்கு புது பையனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு முழிக்கிறாங்க. கிங்குக்கு விஷம் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. உடனே புது பையனுக்கு இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தெரியும் சொல்லிட்டு அந்த புது பையனை அனுப்புறாங்க. அவன் பக்கத்துல இருக்க ஒரு கேண்டில் எடுத்துட்டு உடனே கிங்கோட கைய காட்டி சூடு பண்றான். கைய சூடானதும் பக்கத்துல இருக்க ஒரு கத்தியை வச்சு கிழிச்சு அந்த விஷம் இருக்கிற ரத்தத்தை எல்லாத்தையுமே ஒரு பவுல்ல புடிக்கிறான். இப்படி பண்றனால அந்த விஷப்பட்ட ரத்தம் எல்லாமே தனியா எடுத்துடுறான். இப்போ கிங்குக்கு கட்டு போட்டுட்டு கிங்க ஒரு நல்லபடியா கொஞ்சம் காப்பாத்திட்ட மாதிரி தான் தெரியுது. கிங்கோட கை புடிச்சனால இந்த புது பையனுக்கு ரொம்பவே முடியல. ஏன்னா மாடர்ன் சந்திரன் இருக்கால, அவனோட சொந்தம் ரத்த பந்தம் இவங்கெல்லாம் தொட்டா அவனுக்கு பவர் குறையும்ல, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இப்ப கிங்கோட கை புடிச்சிருக்கனால அவனோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, நிக்க கூட முடியாம ரொம்பவே தடுமாறுறான். அப்புறம் இந்த விஷயத்த பத்தி புது பையனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சந்திரன் தான் டாக்டர் ஆச்சு, சோ அவனுக்கு இத பத்தி நல்லாவே தெரியும். அதனால இந்த விஷயத்த பத்தி எல்லா டீடைல்ஸுமே சொல்றான். அங்க இருக்கவங்க எல்லாருமே இளவரசர் சந்திரன் தான் இதுக்கு காரணம், அப்பாவே கொல்ல பாக்குறான் அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க. உடனே புது பையன், இந்த கேவலமான விஷயத்த பண்ணது இளவரசர் கிடையாது, நம்ம சுத்தி தான் யாரோ நம்ம கூட இருந்துட்டு நம்மளுக்கு குளிப்பறிக்கிறாங்க. அது யாருன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அரசே, நான் எல்லா உண்மையையும் நிரூபிக்கிறேன் அப்படின்னு அரசர் கிட்ட டைம் கேக்குறான் நம்ம புது பையன். அப்புறம் அங்க இருக்க எல்லாரையுமே செக் பண்றதுக்காக வரிசையா நிக்க வைக்கிறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க, செக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட எபிசோட் 8 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 9 10 பாத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கேப் விட்டனால எனக்கு அந்த ஃப்ளூயன்ட் மட்டும் வர மாட்டேங்குது. அடுத்தடுத்து கண்டினியூஸா பண்றப்போ எனக்கு பழைய மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.